हेलो फ्रेंड्स, वेलकम टू फ्रेंडली कुक्स। இன்னைக்கு நம்ம சங்கீதாஸ் கிச்சன்ல எப்படி ரொம்ப டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யல பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். தண்ணி இப்ப நல்லா சூடாயிருச்சு. இப்ப நம்ம அரிசியை சேர்த்து வேக வச்சிரலாம். இந்த தண்ணியிலே கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வெந்து வரும்போது ஒன்னோட ஒன்னு ஒட்டாம வரும். அரிசி வெந்திருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, அரிசி நல்லா வெந்து வந்திருச்சு. இப்போ தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து கேரட் ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதையெல்லாம் நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், காய் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க, இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் ஓரளவுக்கு வதங்கினா போதும். காய் நல்லா வெந்துருச்சுங்க. இதே பாத்திரத்தில் காயை ஒரு ஓரமாக வச்சுட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இதுலேயே முட்டையை வந்து வறுக்க போகிறேங்க. உங்களுக்கு இதில் சேர்த்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு பேனில் கூட வறுத்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 முட்டை போல் எடுத்திருக்கேன். இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காது. முட்டை நல்லா வறுத்தாச்சு. நம்ம வச்சுருந்த காய்கறியும் இப்போ முட்டையோடு சேர்த்து கலந்து விட்டுடலாம். உப்பும் மிளகுத்தூளும் காரத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். சாதம் சேர்த்துனதுக்கப்புறம் மெல்லமாக கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறியாச்சு. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸியான டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.
இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம எந்த சாஸும் யூஸ் பண்ணாததுனால இது ரொம்ப ஹெல்த்தியானது. வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்லி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.